ராகம் நேயர்களே, நகர்வலம் என்ன செய்ய வேண்டும்? உங்கள் கவுன்சிலர் உங்கள் பகுதி தேவைகளை அலசும் நகர்வலம். வணக்கம் அன்பு ராகம் நேயர்களே, 26வது வார்டு கஸ்தூரிபாய் காலனியில் இருக்கிறோம். இந்த காலனியில் மக்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்குதோ ஜெயிச்சு வரக்கூடிய கவுன்சிலருக்கு அவங்களோட தேவைகள் கோரிக்கைகள் கொடுக்குறாங்க. வரக்கூடிய கவுன்சிலர் அதை நிறைவேற்றுவாங்கன்னு நம்புகிறாங்க. என்னென்ன தேவைகள் இருக்குது அப்படின்னு மக்கள்கிட்ட நேரடியாக நம்ம போய் கேட்டுக்கலாம். என்னென்ன தேவைகள் சொல்கிறாங்க, இல்லை இந்த இடத்துல வந்துட்டு எங்களுக்கு குடிநீர் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதை உடனடியாக அந்த கவுன்சிலர் வந்துட்டு அதை ஜெயிச்சு வரக்கூடிய கவுன்சிலர் வந்துட்டு நிறைவேற்றுவாங்கன்னு நம்புகிறாங்க. ஸோ நம்ம போய் பார்க்கலாம், அந்த ஏரியாவில் நம்ம போய் பார்க்கலாம், என்னென்ன குறைகள் இருக்குன்னு கேட்டுக்கலாம். சரஸ்வதிங்க சார், பல நாங்கள் வந்து இங்கே 50 வருஷம் ஆச்சுங்க இந்த ஊருக்கு வந்து. இதுனா வரைக்கும் கவுன்சிலர் இருக்கும்போது எல்லாமே கொஞ்சம் நல்லா பண்ணி விட்டாருங்க. பழைய வீடெல்லாம் இடித்து நல்லா அவங்கவுங்க இது லைன் வீடு மாதிரி கட்டி கொடுத்தோன்னு ஒரு 10-20 வீடு கட்டிட்டு அப்புறம் அவங்கவுங்க இடம் வாங்கி அவங்கவுங்களே அது முயற்சி பண்ணி சொந்த காசு செலவு பண்ணி கடனை உடனே வாங்கி கட்டிட்டு எல்லாம் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கிறாங்க. 10 வீடு அப்படியே கிடக்குதுங்க. ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ஒவ்வொருத்தர் செட்டில் இருக்கிறாங்க, எதுவுமே இங்கே இல்லைங்க. இப்போ அந்த கவுன்சிலர் இல்லைங்க. இன்னும் யார் வந்து என்ன செய்ய போகிறாங்களான்னு இன்னும் ஒன்றுமே தெரியல. நம்ம ஏரியாவில் வந்து கிளீனிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க, எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா இப்போ வந்து சுத்தமாக அதெல்லாம் எதுவுமே பண்ணுறாங்க. அது மக்களையும் நம்ம நாங்களே பண்ணிக்கிறோம். பாத்ரூம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு வீட்டுக்கு 50 ரூபா வசூல் பண்ணுறாங்க. ஆனால் அந்த பாத்ரூம் வந்து மாதத்துக்கு ஒரு டைம் க்ளீன் பண்ணிட்டு போகிறாங்க. 2 பாத்ரூம் 3 பாத்ரூம் தான் ஒழுங்காக இருக்குது. வீடு இடித்து இத்தனை பேர் இருக்கிறோம், இத்தனை பேர்த்துக்கு இடமே இல்லைங்க, இடமும் இல்லைங்க. ஆளுக்கு ஷெட்டு வீடை இடித்து ஷெட் அடிச்சுட்டு இருக்கிறோம். வார்டு கஸ்தூரிபாய் காலனியில் ஜெயிக்கக்கூடிய கவுன்சிலருக்கு நீங்கள் என்ன வேண்டுகோள் விடுக்கிறீங்க, என்னென்னலாம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? எங்களுக்கு என்னென்னா, நான் வீடு வந்து இடித்து போட்டவங்களுக்கு கொஞ்சம் இந்த ஜாஸ்தி வேணாங்க, ஒரு ஹெல்ப்பு, ஒரு ஒத்தாசை, ஏதோ ஒரு பாதியாக முடிஞ்ச அளவுக்கு கவர்மெண்ட் என்ன கொடுக்குதோ அதில் வந்து ஒரு கொஞ்சமாக நம்மளுக்கு வாங்கி கொடுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம இந்த காலனி கொஞ்சம் சுத்தம் பண்ணுறதுக்கு மக்கள் ஒன்று, அப்புறம் டாய்லெட்டு கீழெட்டெல்லாம் கொஞ்சம் சுத்தம் பண்ணணும். இதை மட்டும் நம்மளுக்கு பண்ணி கொடுத்தா போதுங்க. அதுக்கப்புறம் கை காசு போட்டு அதில் பாதி கீது நாங்கள் ஏதோ ஒன்று பார்த்து பண்ணிக்கணும். அந்தளவுக்கு கூட பண்ணுறது இல்லைங்க. கஸ்தூரிபாய் காலனியில் இருக்கோம். இங்கே இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இங்கே சமுதாய கூடம் இருக்குது, பயன்படுத்திகிட்டு இருக்காங்க, மெயின்டெனன்ஸ் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவங்ககிட்ட கேட்டுக்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம். பேர் மணிமேகலைங்க, கஸ்தூரிபாய் காலனியிலேருந்து பேசுகிறேங்க. இந்த சமுதாய கூடம் வந்து 15 வருஷம் ஆச்சுங்க கட்டிங்க.
இது வந்து பராமரிக்கிறதுக்கு ஒரு கரெக்டான ஒரு இது இல்லாதனால கொஞ்சம் ரொம்ப பழுதடைஞ்சிருக்குதுங்க. அதை யூஸ் பண்ணி பண்ணுறதுக்கு இதுலேயே தாங்க நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோங்க. அது கரெக்டாக பண்ணி கொடுக்குறதுக்கு எங்களுக்கு ஒரு இது இல்லைங்க, ஒத்துழைப்பு இல்லைங்க யாருனாலையும். இப்போ ஜெயிச்சிட்டு வர கவுன்சிலர் இது ஒரு கோரிக்கையை வைக்கிறீங்க? ஆமாம், அங்கே ஒரு கோரிக்கையை வைக்கிறேங்க நாங்கள். ட்ரைனேஜ் ப்ராப்ளம், பாத்ரூம் எங்கள் காலனியில் எல்லாமே ப்ராப்ளங்க. ஒன்றுமே அடிப்படை வசதி, மற்ற மனசனுக்கு என்ன தேவை அடிப்படை வசதிங்க அதே எங்கள் காலனியில் இல்லைங்க. ஒரு மாதமாக ட்ரைனேஜுக்கு நாங்கள் பாத்ரூமுக்கு எல்லாத்துக்கும் அவ்வளோ அவதிப்பட்டு இருக்கிறோங்க. அங்கே பார்த்தீங்க தானங்க எப்படி தண்ணி போயிட்டுருக்குதுன்னு. யார் வந்தாலும் எங்களுக்கு ஒன்றுமே செய்கிற மாதிரியே இல்லைங்க. இந்த காலனியே ஏன் எப்படியோ பண்ணுறாங்கன்னே தெரியல. வாழ்க்கையில் படிப்பு ரொம்ப மெயினால் இதுங்க. இப்போ அந்த படிப்பு வந்து இங்கே சொல்லி தரேன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அது வந்து ஒரு கரெக்டான இடம் இல்லாதனால கரண்ட் வசதி இல்லைங்க. அங்கங்கே வெடிச்சிருக்கிற மாதிரி இருக்குங்க. எந்த நேரத்தில் என்ன ஆகும்னு தெரியாது. பத்து குழந்தைங்க 15 குழந்தைங்க படிச்சுட்டு இருக்கும்போது செவரே ஏதோ விழுந்துச்சு. யாருக்கும் பாதிச்சு எல்லாமே வந்து ரொம்ப மோசமான நிலைமையில தான் எங்களுக்கு இருக்குதுங்க. அதனால இதுக்கு ஏதோ ஒரு இது பண்ணி கொடுக்க சொல்லி இது முக்கியமான ஒரு கோரிக்கையாக வைங்க. நாங்கள் உங்களால் முடிஞ்சாலும் நீங்கள் பண்ணுங்க. கஸ்தூரிபாய் காலனியில் ஏற்கனவே நம்ம அந்த வீடியோ கிளிப்பிங்ஸ்லாம் பார்த்துருந்தோம். இதில் என்னென்னா இந்த சமுதாய கூடத்தை பற்றியே சொல்லிகிட்டு இருக்காங்க. சமுதாய கூடத்தில் என்னென்னா ஒரு ஃபங்க்ஷன் நடத்துகிறப்போ எலக்ட்ரிக் இல்லை, ஒரு எலக்ட்ரிக் கனெக்ஷன் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஒரு இல்லம் தேடி வரக்கூடிய அந்த கல்வி கூட இந்த இடத்துல தான் வச்சு நடத்துகிறதா சொன்னாங்க. ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் இருட்டாகனால அது நம்ம தொடர முடியல அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது ஒரு பிரச்சனையாக சொல்கிறாங்க. அதேமாதிரி ட்ரைனேஜ் ப்ராப்ளம் ஒரு பிரச்சனையாக சொல்கிறாங்க. டாய்லெட்டில் வந்துட்டு போதிய வசதி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. தெருவிளக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. குடிநீர் வந்துட்டு அங்கங்கே கசியக்கூடிய அந்த காட்சிகளும் நம்ம பார்த்துக்கோம். இதெல்லாம் வந்து சரி செஞ்சு தரணும் அப்படின்னு ஜெயிச்சுட்டு வரக்கூடிய அந்த கவுன்சிலருக்கு இங்கே இருக்கக்கூடிய கஸ்தூரிபாய் மக்கள் வந்துட்டு கோரிக்கை வச்சுருக்காங்க. கட்டாயமாக அந்த கோரிக்கையை வந்துட்டு வர ஜெயிச்சுட்டு வரக்கூடிய அந்த கவுன்சிலர் வந்து நிறைவேற்றணும்னு நம்புகிறோம். சென்னையில் கீழே தெரியக்கூடிய அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அந்த வாட்ஸ்அப் நம்பரில் உங்களுடைய ஏரியாவோட பிரச்சனைகள் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டு அந்த பிரச்சனைக்குரிய எண்ணுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் அனுப்புறீங்கன்னா போதும். அந்த ஏரியாவுக்கு வந்துட்டு நாங்கள் ஷூட் பண்ணுறோம். ராகம் தொலைக்காட்சி சார்பாக, ராகம் தொலைக்காட்சி சார்பாக முதல் முயற்சியாக இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒவ்வொரு வார்டாக இனி ஒவ்வொரு வார்டில் போயிட்டு இந்த வார்டில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ ஜெயிச்சு வரக்கூடிய அந்த கவுன்சிலர் வந்துட்டு அந்த பிரச்சனைகள்லாம் சரி செய்வாரா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியோட ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நம்ம முடிவு தொடர போகிறோம். சென்னையில் இதை போகிற இன்னொரு நிகழ்ச்சி வந்து உங்களுக்கு சந்திக்கிறேன். நீலகிரி மாவட்ட தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.